ஹலோ காய்ஸ், ஃபேக் ஆப் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ எதுக்கு இந்த அப்ளிகேஷனாக உங்களுக்கு நான் வந்து சொன்னேன்னா, இப்போ யாராச்சும் உங்கள் செல்ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே பெஸ்ட்டு ஃபேக்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்காக வந்து ஒரு லொக்கேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதே லொக்கேஷன் தான் வந்து ஹேக் பண்ணுறவங்களுக்கு வந்து காட்டுதா. இப்போ ப்ளே ஸ்டோர்லேயே பெஸ்ட்டு கேமரா பிளாக்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேமரா பிளாக் பண்ணியிருப்பீங்க. ஹேக்கர் வந்து உங்கள் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ண நினச்சா உண்மையாலுமே இந்த அப்ளிகேஷன் வந்து கேமரா பிளாக் பண்ணுதான்னு அடுத்த வீடியோவில் என் செல்ஃபோனை லைவாக ஹேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். இன்னும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா மேலே ஐபால் பட்டன் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். லெட் ஸ்டார்ட். ஃபேக் ஆப் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சர்பஸ்னு ஒரு ஸ்பை ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஆப் மட்டும்தான் 7 டேஸ் ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பில் என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பை ஆப் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட என்னென்ன வந்து ஸ்பை பண்ண முடியும்னா, அவங்களோட டிவைஸ் நேம் என்னென்னு வந்து காட்டுது ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டரி பர்சன்டேஜ், ஐபி அட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களதால் நீங்கள் வந்து ட்ராக் பண்ண முடியும். அவங்களோட லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் எடுக்க முடியும். அவங்களோட ஃபோனை வந்து ஆன் அண்ட் ஆஃப் கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். அவங்க செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் அவங்க பர்மிஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வாய்ஸை நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்புறம் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், அவங்க பிக்சர் எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப் வந்து ஆப் ட்ராவில் இல்லாத மாதிரி ஹைட் பண்ண முடியும். அப்புறம் அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து கால் பண்ண முடியும். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எஸ்எம்எஸ் கூட பண்ண முடியும். இதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைலில் இந்த ஸ்பை ஆப் அண்ட் ஃபேக் ஜிபிஎஸ் ஆப் அண்ட் கேமராலெஸ் ஆப், இந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஸ்பை ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப் வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பை ஆப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சில ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய லொக்கேஷன் வந்து கரெக்டாக காட்டுதா இல்லைன்னா வந்து செக் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட் ஃப்ரம் ஆப் ட்ராவான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஸ்பை ஆப் வந்து ஹைட் பண்ண முடியும். அதை நான் ஆன் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா டேக் பிக்சர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக என்ன ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா கேப்சர் வீடியோ. இந்த ஸ்பை ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுது. உங்களோட பிக்சரு அண்ட் வீடியோவும் எல்லாமே வந்து கரெக்டாக தான் எடுக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபேக் ஜிபிஎஸ் ஆப் வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபேக் ஜிபிஎஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு லொக்கேஷனை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து என் செல்ஃபோனில் மேப்பில் வந்து பார்த்துட்றேன். பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்பை ஆப்லையும் நான் வந்து நான் போய் பார்க்குறேன். ஃபேக் ஜிபிஎஸ் ஆப் வந்து நல்லா தான் ஒர்க் ஆகுது. அடுத்து இது ஃபைனல் டச் பார்த்தீங்கன்னா கேமராலெஸ் ஆப். இந்த ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா உங்களோட கேமரா வந்து ஆக்சஸே பண்ண முடியாது. இந்த கேமராலெஸ் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு கேமரா பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என் மொபைலில் வந்து கேமரா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் ஆகலை. அடுத்து நான் ஸ்பை ஆப்பில் வந்து போடுறேன். டேக் பிக்சருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என் மொபைலில் இருந்து ஒரு பிக்சர் வந்து கேப்சர் பண்ண முடியுமான்னு, கேப்சர் பண்ண முடியல, தேர் வாஸ் ஏ ப்ராப்ளம்னு ஒன்று வந்து ஷோ பண்ணுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா கேப்சர் வீடியோன்னு வந்து கொடுக்குறேன். அந்த கேப்சர் வீடியோ கொடுத்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ எடுத்திருக்கோம், அந்த வீடியோ தான் வந்து
திரும்பி திரும்பி நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ யாராச்சும் உங்கள் செல்ஃபோனை வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஃபேக் ஜிபிஎஸ் லொக்கேஷன் அண்ட் கேமராலெஸ் ஆப், இந்த ஆப்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் உங்களோட லொக்கேஷன் ஒரு கேமராவை யாராலுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதோடய ப்ரூஃப் தான் வந்து நான் ஸ்பை ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 லைக்காச்சும் வரும் நான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே வித் மீ அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோ அண்ட் கீப் ஸ்மைல். It's caught in the crossfire.